इन्हें नंबर माँ ना इधर कुम्बनाड़ी इप्परी पेशीर क्या ना यान कोर विषय तोड़ने चुके आधा पति इप्पना सलमाटे आधा मोला माँ नल्ला द नारंद द कपर सोड़े नम्म पादे के वेलचंग कर चुके केकर तक नल्ला दंडी इरक आ अम्मा ना ये पढ़ियों मनी विड़ाव को वंदर बे मालर ये पढ़ी ना तल्ला केक का द ना कोई लेर इंद्र कटे सोल रहा ना अंगे येर पे याने किधर केक बोल पेच वरलडी तोड़ना आड़े किधर नी नेचम अभी वर्विया मालर आधा ना वर मैंने सोली टल ला माँ இப்போ சொல்லுங்க அறுபதாம் கல்யாணத்துக்கு வேலை எல்லாம் எப்படி போகுது உன் வீட்டுக்காரர் பத்தி சொல்லவா வேணும் எந்த வேலையை தொட்டாலும் அத முடிச்சிட்டு தான் மறுவேலையை பார்க்கறாரு ஆக மொத்தம் எதுலயும் பிசில் இல்லாம போயிட்டு இருக்கு அவர பத்தி எனக்கு தெரியுமா அவர் அருமையா கல்யாணத்தை முடிச்சிருவாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மலர் நீ எப்படி கல்யாணத்துக்கு வருவ அத முதல்ல சொல்லு அம்மா அதெல்லாம் கேட்காத வேணுனா வேற ஒரு விஷயம் சொல்றேன் எனக்கு ஒரு அண்ணன் கிடைச்சிருக்காரு யாரடி சூரி சூரியா அவன் பிரியங்கா கிட்ட தான வேலை பாத்துட்டு இருக்கா ஆமாமா ஆனா அவர் என்னையும் தமிழையும் சேர்த்து வைக்கறேன்னு சத்தியம் பண்ணியிருக்காரு மலர் ஏதோ பிரச்சனையில மாட்டிக்காதடி அவங்க வேற ஏதாவது திட்டம் போட்டு உன்னை கவுத்து விட்டுற போறாங்க இல்லம்மா அவரோட வாழ்க்கையில சில விஷயங்களை தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் அவரை நான் நம்ப ஆரம்பிச்சேன் அவர் நமக்கு உதவி செய்வாரு இன்னைக்கு என் காதுல நல்ல செய்தியா வந்து விழுது நீ பேசுறதே வித்தியாசமா சந்தோஷமா இருக்குடி அவ என்ன கோயில்ல அடைச்சு வைக்கணும்னு நினைச்சேன் அதுவே எனக்கு தெம்பா போயிடுச்சு மா அறுபதாம் கல்யாண பத்திரிக்கை சாமி பாதத்துல வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுங்க இதிலிருந்து எல்லாமே நல்லா தான் நடக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு தான் விசேஷம் நடத்துறோம்ன்றது என்ன மலர் நீ என்ன நினைக்கிற ஃபேமிலியா சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அதுவும் அப்பா அம்மா கல்யாணத்தை நாம நடத்துறது சொல்லவே வேணாம் அம்மாப்பா இது மாதிரி எல்லாரும் அவங்க அப்பா அம்மாக்கு மணிவிழா நடத்துறோம்
முக்கியம்னு என்ன மாதிரி குடும்பத்துக்கு ஏங்குறவங்க தான் தெரியும். அடட, என்ன மாப்பிள்ள இது, இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன மாமான் கூப்பிட வேண்டாம், அப்பானே கூப்பிடுங்க. என்ன சம்பந்தி? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், தமிழ் அதை மறக்க மாட்டேங்கிறேன். அவனுக்கு அந்த வலி எப்பவும் இருக்குங்க. இப்படி பேசும்போது தான் நான் அவனை சரியா வளர்க்கலையோன்னு எனக்கே தோணுது. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, அந்த வார்த்தையை கேட்கறதே பாவம். நீங்க இல்லைன்னா நான் தொலைஞ்சிருப்பேன்ப்பா. இந்த நேரத்துல இந்த பேச்செல்லாம் தேவையா? நினைச்சிருங்க, ஏதோ தோணிச்சு அதான் ஆரம்பிச்சிட்டேன். அதை அடியோட மறந்துருங்க. நீங்க சொல்றது கேட்கும் போது எங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல. அப்பா, முதல் பத்திரிகை யாருக்குப்பா வைக்கிறது? முத பத்திரிக்கை மாமே மச்சனுக்கு தான் வைக்கணும் பா. அதெல்லாம் அந்த காலம்ப்பா, இப்போ அப்படியே பண்ணணுமா? எந்த காலமா இருந்தா என்னங்க, சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் அழிஞ்சு போயிடுமா? அவையார் பாட்டியே சொல்லிட்டாங்க, அப்ப சரியாதான் இருக்கும். மாமா, இவரை என்னன்னு கேளுங்க. எப்ப எதை பேசினாலும் அதுக்கு ஒரு விதண்டாவாதம் பண்றாரு. நான் இந்த வீட்டுல எதுவும் பேசக்கூடாதா? கூடாது, பேசவே கூடாது. நல்ல காரியத்துக்கெல்லாம் நீ பேசவே கூடாது. பண்ண வேலைகளா இந்த குடும்பத்துல உட்கார வச்சு பேசுறதே பெருசு. பாருங்க, நோக்குல விஷத்தை வச்சுக்கிட்டு பேசுவா, இவனால தேன் வச்சு பேசுவா. அப்படியே கேளுங்களேன், அப்படியே இனிச்சுட்டே இருக்கும். சதீஷ், என்னடா நேரங்காலம் தெரியாம? அண்ணா, முள் செடியெல்லாம் அப்பப்ப வெட்டினே, இல்லனா வீடு முழுக்க பரவி வளர்ந்துடும். ஆஹா, என் புருஷன் இந்த உதாரணத்தை எல்லாம் எங்க இருந்துதான் கத்துக்கிறாரோ தெரியல. அவரு படிச்சவர் இல்ல, அப்படித்தான் பேசுவாரு. நீதான் மெச்சுக்கணும் மருமகன. ஏய், ரெண்டு பேரும் வல்ல வல்லன்னு ஆரம்பிக்காதீங்க. இது கோயில், பைத்தியங்களா? கேட்க வந்த விஷயமே மறந்துடுமா? அப்படியே மறந்துட்டாலும் அந்த பயம் இருக்கட்டும். ஏய் சுமாரி, அப்பா முதல் பத்திரிக்கை யாருக்கு வைக்கலாம் சொல்லுங்க. என்ன சம்பந்தி, மாமே மச்சி ரெண்டு தானே வைக்கணும்? அப்படிதான் வைக்கணும். வடுகப்பட்டு ரங்கராஜனுக்கு வைக்கலாம். அவர் குதிச்சுக்கிட்டு முத அழ வரப்போறாரு, சும்மா இருங்க. பின்ன வேற யாருக்கு வைக்கலாம்? நீலாமானுக்கு வச்சிடலாமே. அப்பா, அவர் சவுதியில இருக்காருப்பா, வரமாட்டாரு. வாராங்களோ வல்லியோ, ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிடு. இல்லைப்பா, அவங்க வீட்டில் யாருமே இல்லை. பசங்க ரெண்டு பேரும் மலேசியாவில் செட்டில் ஆயிட்டாங்க. அப்படியா, இங்கே வர்றதே இல்லையா? இல்லைப்பா, ரெண்டு வருஷமாக வீடு பூட்டி கிடக்கு. அட, என்னப்பா இது, இது கூட எனக்கு தெரியல. எங்க ஸ்ரீதர் மாமாக்கு வச்சிடலாம், அவர் தான் நம்ம மாமா வீட்டு வகையறால மூத்தவர். அவருக்கு வேண்டாம். ஏங்க, அவருக்கு வேண்டானா வேண்டாம், காரணம் கேட்காத. பழச நினைச்சுக்கிட்டே எவ்வளவு நாள் இருப்பீங்க? அவங்களும் வேணும் இல்ல? வெட்டினதை ஒட்ட வைக்க முடியாது. சம்மதி, வேற யாராவது நீங்களே சொல்லுங்க. அப்பா, நாம ஏன் அபிராமி மேடம் வைக்க கூடாது? முதல் பத்திரிக்கை கொடுத்து மரியாதை பண்ணணும். பாருங்க, அப்படிலாம் யாரும் ரூல்ஸ் போடல. நமக்கு யார் பெரியவங்களா தெரியறாங்களோ, நம்ம குடும்பத்துக்கு யார் நல்லது நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு வைக்கிறதுல தப்பே இல்ல. ராமர் சொன்னா லட்சுமணனுக்கு மறு பேச்சே இல்ல. திருவாய மூடு. அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? பெரியவங்க தான், அவங்கள அழைக்கிறதும் நமக்கு பெருமை தான். அப்புறம் என்னப்பா, அவங்கள நேர்ல பார்த்து முதல் பத்திரிக்கை வச்சிடலாம். ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? மாப்பிள்ள, ஸ்ரீதரை தவிர வேற யாருக்கு வச்சாலும் எனக்கு ஓகே தான்.
எப்படி மார்க்கிங்க? நல்லா இருக்கேன் நான். முதல்ல உட்காருங்க. காபி சாப்பிடுறீங்களா? இல்லம்மா, வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தேன். பரவாயில்ல, நான் சாப்பிடுங்க. ராணி? இல்ல, நான் வரப்ப அவங்க கடைக்கு போயிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள போயிட்டாங்களா? இப்பதானே சொன்னாங்க. சரி, நான் காபி போட்டு கொண்டு வரவா? வேணா வேணா சிஸ்டர், நான் டிக்கெட்ல இருந்தா வரேன். வீட்ல அம்மா அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ற வேலை எல்லாம் நடக்குது. புரியுது மலர். அதுக்கு கூட நாம இருக்க முடியலன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க இல்ல? அதுவும் இருக்குதுதான். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும் மலர், கவலைப்படாதீங்க. எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருக்குதுன்னா, நீங்க மனசு மாறினதுல இருந்து அந்த நம்பிக்கை எனக்கு ரெட்டிப்பாயிடுச்சு. அம்மா கிட்ட இத பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். நீங்க எனக்கு உதவி செய்யறதா சொன்னீங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கும் தான் அம்மா. நான் இந்த மூணு வாழ்த்துட்டு இருந்தேன். இப்பதான் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறதா தோணுது. சோ நான் நம்ப மாட்டேன், நான் இப்பெல்லாம் ரொம்ப நிம்மதியா தூங்குறேன். என் தங்கச்சியோட ஆசீர்வாதத்தால நீ ஓம் புருஷனோட நிச்சயமா நல்லபடியா சேருவேன். இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. மலர், இனிமே என்கிட்ட தேங்க்ஸ் சாரி இதெல்லாம் சொல்லவே கூடாது. என்ன வேணுமோ எதுவா இருந்தாலும் என்கிட்ட உரிமையா கேட்கணும். சரிங்க அண்ணா. அண்ணா, நாம என்ன பண்ண போறோம்? எனக்கும் அது யோசனை தான் இருக்கு. எனக்கு இதுதான் எதுவும் தோணல. நல்ல விஷயம்தான். கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நினைக்கல சிஸ்டர். அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், பக்கா ஜென்டில்மேன். ஆனா இந்த விஷயத்த இந்த நேரத்துல நாம பட்டுன்னு போட்டு உடைச்சா அவர் தாங்குவாரன்தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா இப்பதான் அவருக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்கு. ஆமாங்க, வேணாம் வேணாம். அப்போ நம்ம வேற வழியில முயற்சி பண்ணலாம். இல்லம்மா, நான் அப்படி சொல்லம்மா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேடமோட பாதி விஷயம் அவருக்கு தெரியும். சரியா சொல்லணும்னா சாருக்கு உடம்பு முடியாம போனது காரணமே மேடம் தான். இதெல்லாம் அவர் வெளில சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம அவருக்குள்ள வேதனைப்பட்டுக்கிறாரு. அவரை வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு ஜெனூனா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஒரு அப்பாவா இருந்து பார்த்தாதான் அந்த வழி புரியும். அவர்கிட்ட மெதுவா சொல்றேன், நான் புரிய வைக்கிறேன். நல்ல விஷயம் மலர். சரி சுமித்ரா மேடம், சார் கிட்ட பேசிட்டா அவங்கள பத்தி கவலையே இல்லை. சாருக்காவது ஏனோ தானம் தான் தெரியும். ஆனா சுமித்ரா மேடம்க்கு பிரியங்கா மேடம் விஷயத்துல நிறைய கன்ஃபியூஷன். ஏற்கனவே அவங்க மேல ரொம்ப கோபத்துல இருக்காங்க. இவங்க எது செஞ்சாலும் அவங்க கோபம் தான் படுறாங்க. சோ நாம இந்த விஷயத்த மட்டும் பக்குவமா சுமித்ரா மேடம் கிட்ட எடுத்து சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க 5 நிமிஷம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. டக்கு நம்ம சைடு வந்துருவாங்க. அது மாதிரி எப்ப பேசுறது? அவங்க மும்பைல தானே இருக்காங்க, போன்ல தானே பேச முடியும். அந்த தப்பு மட்டும் நம்ம செய்யவே கூடாது. ஏன்னா இது வெறும் போன்ல பேசுற விஷயமே கிடையாது. அப்புறம் நேர்ல தான் பார்த்து சொல்லணும். எப்படி? அவரை இங்க வர வைக்கணும். பிசினஸ் கை மாத்துறதுல ஒரு லேண்ட் ப்ராப்ளம் இங்க இருக்கு. அதை வச்சு சார் இங்க வர வைக்கணும். மத்த எல்லாத்தையும் அவளை இங்க வர வச்சு எல்லாம் கிளியரா பேசிடலாம். மலர், இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க இங்க வந்த உடனே டக்குனு இதை பத்தி எதுவுமே பேசிட வேண்டாம். நீங்க பிரியங்காவே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. சமய சந்தர்ப்பம் பார்த்து இந்த விஷயத்த அவங்ககிட்ட சொல்லலாம். ஓகே,
இந்த விஷயத்தை பிரியங்காவுக்கு தெரியாம எப்படி மறைக்கிறது? என்னால நீங்க ஏதாவது சர்மத்துல மாட்டிக்காதீங்க. சச்சா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நோ ப்ராப்ளம். எனக்கு மேடம் சமாளிக்கிற அத்தனை திறமையும் இருக்கு. என்ன ஒண்ணு, மேடம் என்ன முழுசா நம்புறாங்க. அதான் என்னன்னா, நம்புறவங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்கா? இல்லம்மா, அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல. இவ்வளவு லேட்டா தெரிஞ்சிருக்கிறேன்னு யோசிச்சேன். சரி மேடம், நான் கிளம்புறேன். நீங்க பத்திரமா இருங்க. சரிங்க. தெரியலையா? வாங்கய்யா, உட்காருங்க ஐயா. ஆ சரிப்பா, அம்மா போய் கூட்டு வந்துடுறேன். வீடு சூப்பரா இருக்குல்ல? பசங்களோட சம்சாரம். ஆஹா, பார்த்தி காபி கொண்டு வர சொல்லு. இல்ல வேண்டாமா, இப்பதான் சாப்பிட்டு வரோம். ஐயோ இல்ல, நீங்க சாப்பிட்டு தான் போணும். அப்புறம் சொல்லுங்கய்யா, கல்யாண வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. பத்திரிக்கை விற்க ஆரம்பிச்சிட்டேன். முதல் பத்திரிக்கை உங்களுக்கு கொடுக்கலாம்னு வந்திருக்கோம். மலரே எடுமா. வேண்டாம்.